அன்பு தோழர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, ஜோதிட மாணவர்களே, ஜோதிடர்களே, உங்கள் அனைவருக்கும் குருஜி டாக்டர் ஆர் ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். கடந்த சில வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சியிலும் சமூக ஊடகங்களிலும் ஜோதிடம் சார்ந்த தவறான கருத்துக்களும், இது முற்றிலும் மூடத்தனமானது, காட்டுமிராண்டித்தனமானதுன்ற மாதிரியான ஒரு மாயை ஏற்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் கூட ஒரு பிரபல தொலைக்காட்சியில் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிடம் தப்புன்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கான மாபெரும் முயற்சியாக இருந்தது. ஆனால் இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம எந்த பதிலுமே கொடுக்கல அப்படின்னா அவங்க சொல்கிறதெல்லாம் சரி அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம நிச்சயமாக தள்ளப்படுவோம். ஆகையினால தான் இந்த பதிவு உங்களுக்கு வந்தடைந்து கொண்டிருக்கிறது. இதில் முக்கியமாக கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த், அதாவது சூப்பர் ஸ்டார் நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் பிறந்த அந்த தேதியில் 59,000 குழந்தைகள் பிறந்தது அப்படின்னு ஒரு கணக்கீடு சொல்கிறாரு ஒரு தொலைக்காட்சி நடிகர். அவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. அந்த அவர் பிறந்த நேரத்தில் எப்படி 59,000 குழந்தைகள் பிறந்தாங்கன்னு அவர் கண்டுபிடிச்சாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய ரேட் என்ன, ஒரு 5 நிமிடத்தில் குழந்தை பிறக்குது அப்படின்னா 5 நிமிடத்தில் குழந்தை பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய இன்னைக்கு இருக்க சராசரி என்ன, அன்னைக்கு அவர் பிறந்தப்போ அந்த காலகட்டங்களில் இருந்த சராசரி என்னன்னு டேட்டா எடுத்து பார்த்தாரா இல்லைன்னு எனக்கு தெரியாது. அப்போ ஒரு விஷயத்தை தெரியாமையே குருட்டுத்தனமாக 59,000 பேர் பிறந்தாங்கன்னு சொல்கிறதே அவருடைய மடமையை குறிகாட்டுகிறது. அடுத்த விஷயம், அவர் கேட்கிற கேள்வி மிக முக்கியமான கேள்வி. உங்களுக்கும் நிறைய இந்த சந்தேகங்கள் இருக்கும், ஏன் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. முதல்ல புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அந்த குழந்தை பிறக்கிற அந்த சன நேரம் என்பது மிக மிக முக்கியமானது. அப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை பிறக்கிற அந்த ஒரு நிமிடம் அல்ல அந்த ஒரு நொடி, இன்றைக்கி ஜோதிடம் வெகுவாக வளர்ந்திருக்கிறது, உபநொடிகளில் கூட, அதாவது ஒரு நொடியை 60 பிரிச்சிங்கன்னா அதில் வர்றதில் கூட பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய நிலைகள் மாறுது அப்படிங்கிறது அளவுக்கு இன்றைக்கு விஞ்ஞானபூர்வமாக ஜோதிடமானது வளர்ந்திருக்கிறது, நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இதில் ஒரு உதாரணம் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், இரட்டை குழந்தைகள் பிறக்கிறார்கள், ஒரே தாய்க்கு ஒரே அம்மா அப்பாவுக்கு 2 குழந்தைகள் பிறக்கிறார்கள், 2 குழந்தையாக பிறக்கிறாங்க. அதில் ஒரு குழந்தையை பார்த்தீங்கன்னா 2 பேர் உருவ அளவில் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா உருவம் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது, யார் அண்ணன் யார் தம்பி அப்படின்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, குடும்பத்தில் இருப்பவர்கள் தான் அதை கண்டறிய முடியும். ஆனால் அவருடைய எண்ணங்கள், செயல்பாடுகள், விருப்பு வெறுப்புகள், வாழ்வியல் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக 2 பேருக்கும் வெவ்வேறானதாகத்தான் இருக்கிறது. இதிலிருந்து என்ன புரியுது, இரட்டை குழந்தைகள் ஒரே அம்மா அப்பாவுக்கு பிறந்தாலும் ஒரே நேரத்தில் பிறந்தாலும் அவருடைய குணாதிசயங்கள் மாறுகிறதுன்னு புரியறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது எதுக்கு சொல்ல வர்றோம் அப்படின்னா, அப்போது ஒரு குழந்தை பிறக்கிறது, ஒரு இரட்டை குழந்தையை எடுத்துக்கங்களேன், ஒரு குழந்தை பிறந்தால் நிச்சயமாக ஒரு 5 நிமிடமாவது ஒரு இடைவெளி இருக்கும், அப்போ தான் அடுத்த குழந்தை பிறக்கும், அப்போ அதனுடைய நேரம் மாறுபாடு அடைகிறது. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜோதிட வளர்ச்சியில் 1 மைக்ரோ செகண்டில் குழந்தை பிறந்த நேரம் மாறினால் கூட அதில் மிகப்பெரிய மாற்றங்களை அந்த ஜாதகர்கள் அனுபவிக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியாப்பட்ட ஒரு சூழலில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் பிறந்த நேரத்தில் எத்தனை குழந்தைகள் பிறந்தது என்று தெரியாது. முதல்ல முதல்ல அந்த சன நேரம், அந்த 2-3 வினாடிகளுக்குள்ள எத்தனை பேர் பிறந்தாங்கன்னு தெரியாது. ஏன்னா 2-3 வினாடிகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கூட அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இரண்டாவது விஷயம், முதல் விஷயம் என்ன சொன்னேன், பிறக்கிற நேரம், அவர் பிறக்கிற அந்த சன நேரத்தில் எத்தனை குழந்தைங்க பிறந்துச்சுன்னு தெரியாது. அப்படி பிறந்திருந்தால் கொஞ்சம் மாற்றம் இருக்கும்னு சொல்லலாம். அதே நேரத்தில் அந்த சன நேரம் என்பது 2 வினாடிகளுக்குள்ள, நல்லா புரிஞ்சுக்கணும். அதே போல் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த இடம் என்பது மிக மிக முக்கியமானது. ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அந்த குழந்தை எந்த இடத்தில் பிறக்கிறதோ அதை அடிப்படையாக கொண்டு கிரகங்களுடைய நுட்பமான மாற்றங்களும் பாவங்களுடைய நுட்பமான மாற்றங்களும் நிச்சயமாக ஏற்படும். அப்போது
சூப்பர் ஸ்டார் அவர்கள் பிறந்த ஒரு 5 கிலோமீட்டருக்கு உள்ள அந்த க்ஷண நேரத்தில் எத்தனை பேர் பிறந்திருக்காங்கன்னு கணக்கெடுக்க வேண்டும். புரியுதா புரியலைங்களா? ஏன்னா அந்த அச்சாம்சம் ரேகாம்சத்தை பொறுத்து அந்த குழந்தை பிறக்கின்ற பூமியில் அந்த குழந்தை பிறக்கிற இடத்தினுடைய அச்சாம்சம் ரேகாம்சத்தை பொறுத்து ஜாதகத்தினுடைய நிலை மாறும். மெளிய மேம்போக்காக பார்க்கும்போது அந்தந்த ராசிகள் அந்தந்த கிரகங்கள் இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் அந்த கிரகங்கள் எந்த பாகையில் எந்த மினிட்ஸில் எந்த சப் மினிட்ஸில் மைக்ரோ மினிட்ஸில் நகர்ந்துக்கிட்டு இருந்துச்செல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் மாறுபாடுகள் வந்துடும். புரியுதுங்களா? மேலோட்டமாக ஜோதிடமத்தை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குற ஜோதிடர்களை தாண்டி விஞ்ஞானபூர்வமாக நுட்பமாக கற்றறிந்து ஜோதிடம் சொல்லவர்கள்ட்ட போனீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்த நேரத்தில் 2, 3, 4 வினாடிகளுக்குள்ள நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்குவார்கள். அந்த அளவிற்கு ஜோதிடம் வளர்ந்திருக்கிறது. அப்படியாப்பட்ட சூழலில் ஒரு குழந்தை பிறந்த க்ஷண நேரமும் அந்த குழந்தை பிறந்த இடமும் ஏன் இடத்தை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னையினுடைய சூரிய உதயத்திற்கும் கன்னியாகுமரியினுடைய சூரிய உதயத்திற்கும் கிட்டத்தட்ட சராசரி 22 நிமிடங்கள் வித்தியாசம் வருது. புரியுதுங்களா? அப்போது அந்த சூரிய உதயத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் நம்ம ஜாதக கணிதத்தையே மேற்கொள்கிறோம். அப்போ அந்த குழந்தை பிறந்த இடத்தினுடைய சூரிய உதயமும் மிக மிக முக்கியம். அந்த சூரிய உதயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த குழந்தை எந்த ஊரில் பிறந்துச்சுன்னு நம்ம கண்டறிய வேண்டும். அதுக்கு தான் அந்த குழந்தை பிறந்த ஊரினுடைய அச்சாம்சம் ரேகாம்சத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு இந்த குழந்தை எத்தனை மணிக்கு பிறந்துச்சு, அந்த ஊரினுடைய சூரிய உதயம் அன்னைக்கு என்னவாக இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் கண்டறிந்து அதன் அடிப்படையில் ஜாதகத்தை கணிக்க வேண்டும். இப்படி தான் கணித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும். அப்போது குழந்தை பிறந்த இடமும் குழந்தை பிறந்த நேரமும் சின்ன சின்ன விஷயங்களில் மாறும் பொழுது அவருடைய தலையெழுத்து மாற்றம் பெறுகிறது. இதை நீங்கள் கட்டாயம் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அப்போது ஒரு குழந்தை பிறந்துச்சு ஒரு நேரத்தில் அப்படியே எல்லாரும் அப்படியே பிறக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அப்போ ஒரு ஊரில் ஒரு 2 குழந்தைகள் ஒரே நேரத்தில் ஒரே ஊரில் ஒரே செகண்டில் பிறந்திருந்தால் அவருடைய வாழ்வியலில் கொஞ்சம் என்ன இருக்கும், தொடர்பு இருக்கும், ஒரே மாதிரியான வாழ்வியல் அமைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் உங்களுடைய ஜாதக பலன் என்பது முற்பிறவி கர்ம வினைகளையும் உங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்களையும் அடிப்படையாக கொண்டுதான் வழங்கப்படுகிறது, பலன் எடுத்துரைக்கப்படுகிறதுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அப்போ உங்கள் அம்மா அப்பாவுடைய நிலை என்ன, அவங்க என்ன பாவம் புண்ணியம் பண்ணியிருக்காங்க, அவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு உங்களுடைய ஆன்மா முற்பிறவியில் என்ன பாவ புண்ணியம் செய்திருக்கிறது இவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு தான் ஒரு மனிதருடைய வாழ்வியல் அமைகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அப்போ இவற்றையெல்லாம் ஆழ்ந்து சிந்திச்சு தான் ஒரு பலன் எடுக்கணுமே ஒழிய ஒரே நல்ல பிறந்தான், ஒரே இடத்துல பிறந்தான், ஒரே நேரத்தில் பிறந்தான், 50-50 பேர் பிறந்தாங்க, ஏன் ஒரே மாதிரி இல்லைன்னு கேள்வி கேட்கறதுக்கான அர்த்தம் இல்லை. அதே போல் எப்படி ஒரு குழந்தைக்கு ஒரே கைரேகை, அந்த குழந்தையை தவிர வேறு எங்கேயுமே அந்த கைரேகை இருக்காது, அந்த மாதிரி தான் ஒரு ஜாதகம் என்பது யூனிக். அந்த ஜாதகம் அந்த நபருக்கு மட்டும்தான் பொருந்தும். ஏன்னா அடுத்த ஒரு வினாடிகளில் பிறந்தாலே அந்த ஜாதகத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு அது மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக இதற்கான ஒரு தெளிவு உங்களுக்கு பிறக்கும். அப்போ ஒரு குழந்தை பிறந்து அவங்களுக்கு எப்படி ஜாதகம் கணிக்கிறாங்கன்னா அந்த குழந்தையினுடைய பிறந்த சரியான நேரம், இரண்டாவது குழந்தை பிறந்த ஊர், அந்த ஊரினுடைய அச்சாம்சம் ரேகாம்சம். புரியுதுங்களா? அந்த குழந்தை பிறந்த மாதம் தேதி வருடம் இதெல்லாமே இதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான் ஜாதக கணிதம் செய்கிறாங்க. அதில் இன்றைக்கி அட்வான்ஸ்டாக நிறைய வந்துருச்சு. அந்த மாதிரி கணிக்கும் பொழுது நிச்சயமாக மிக துல்லியமான பலன்களை எடுத்துரைக்க முடியுங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அப்போது இவ்வளவெல்லாம் நுட்பங்கள் ஜோதிடத்தில் இருக்கும் பொழுது ஜோதிடத்தை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாமல் அறியாமல் ஜோதிடம் தப்பு, ஜோதிடர்கள்லாம் ஃப்ராடு அப்படின்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறத மக்களே நீங்கள் புரிந்து உணர்ந்து மற்றவர்களுக்கு இதை எடுத்துரைக்க வேண்டும். புரியுதுங்களா? அப்போது ஒவ்வொரு ஜாதகமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனித ஜாதகமும்
மாறுபட்டது, யுனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய தனித்துவம் வாய்ந்தது. அதனால் இவர் மாதிரி அவர் இருக்கார், அவர் மாதிரி இவர் ஆவார்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பல்வேறு விதமான நுட்பங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒரு தனிமனித வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதுங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்போது எப்படி கைரேகை என்பது இந்த உலகத்தில் ஒரே ஒருத்தருக்கு ஒரே ஒரு கைரேகை இருக்குமோ, அதே போல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருடைய ஜாதகம் தனித்துவம் வாய்ந்தது, தனிப்பட்டது. நீங்கள் ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடம் நிறைய வருஷம் பார்ப்பாங்க, ஆனால் படிக்காமல் ஏதோ தெரிந்த விஷயத்தை வச்சு சொல்லக்கூடிய ஜோதிடத்தை போனீங்கன்னா அவங்க ஜாதகம் கணிச்சாங்கன்னா அதில் மிக துல்லியமாக யார் யார் எப்படி எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருந்துச்சுன்னு ஓரலாக இருக்கும். ஆனால் இன்னும் நுட்பமாக செல்ல 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 நிச்சயமாக ஒவ்வொரு ஜாதகமும் தனித்துவம் வாய்ந்தது. அதனால் ஒவ்வொரு மனித வாழ்க்கையும் தனித்துவம் வாய்ந்தது. நிச்சயமாக இரட்டை குழந்தைகளே பிறந்தாலும் அவருடைய வாழ்க்கை மாறுபட்டதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே போல் இன்றைக்கி நிறைய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மருத்துவர் சொல்கிறார், ஒரு குழந்தை பிறந்துச்சுங்க, நாங்கள் குழந்தை பிறந்த பின்னாடி ஒரு டீ குடிச்சிட்டு எல்லாம் குடிச்சிட்டு வந்து நாங்கள் அதற்கான பிறந்த நேரத்தை எழுதணும், அது எப்படி நீங்கள் துல்லியமாக இருக்கும்னு எதிர்பார்க்க முடியும்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கார். நல்ல கேள்வி. அப்போ ஒரு மருத்துவர், இந்த ஜோதிட சாஸ்திரம் என்பது எவ்வளவு விஞ்ஞானபூர்வமானது, அற்புதமானது என்பதை உணர்ந்திருந்தால் அவர் கடமையை சரியாக செய்திருப்பார். இப்படி ஒரு குழந்தை பிறந்த நேரத்தை டக்குன்னு குறித்து வச்சு அந்த பெற்றோர்களுக்கு உதவி பிற்காலத்தில் அந்த குழந்தைக்கு வழிகாட்டுவதற்கும் சரியான பாதையை தேர்ந்தெடுப்பதற்கும் அவர் உதவி செய்திருப்பார். ஆனால் அவருக்கு அந்த பகுத்தறிவு இல்லாததுனால அவர் இஷ்டத்துக்கு ஒரு மிஷின் மாதிரி, இந்த மிஷின் இப்போ வந்துச்சு போணுச்சுன்னு எழுதுற மாதிரி ஒரு குழந்தை பிறந்த நேரத்தை எழுதுகிறார். அதற்கும் ஜோதிடத்தில் வழிவகை உண்டு. அப்போ ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை அந்த நேரத்தில் தான் பிறந்திருக்கிறதா என்பதற்கு ஒரு பிரசன்ன ஜோதிடம் போடப்பட்டு அதன் அடிப்படையில் பர்த் டைம் கரெக்ஷன் அப்படின்னு ஒரு, அதாவது பிறந்த நேர திருத்தம் அப்படிங்கிறத படித்த ஜோதிடர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவை மிக துல்லியமான பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறது. அப்போது நீங்கள் என்ன தான் டைம் சொன்னாலும், நீங்கள் என்ன தான் டைம் குறித்தாலும், ஏன்னா ஒரு கடிகாரத்திற்கும் இன்னொரு கடிகாரத்திற்கும் என்ன இருக்கும், நிச்சயமாக நேர வித்தியாசம் இருக்கும். அப்போ மணித்துளிகளில் நொடிகளில் நம்ம கண்டறிய முடியாது. அப்போ என்ன பண்ணணும், ஒரு படித்த அனுபவம் உள்ள ஜோதிடர்கிட்ட போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்கள் ஜாதகத்தை கணித்து அவங்க பிறந்த நேரம் நிச்சயமாக சரிதானா, அது அப்படி தான் இருக்குமா, இல்லை ஒன்று ரெண்டு நிமிடங்கள் முன்னாடி இருக்குமா, இல்லை பின்னாடி இருக்குமா, அல்லது வினாடிகளில் எவ்வளோ இருக்குங்கிறதெல்லாம் துல்லியமாக கணித்து அதன் அடிப்படையில் மிக நுட்பமான ஆழமான சூட்சமமான ஜாதகங்களை எழுதி உங்களுக்கு வழங்குவார்கள். அதையும் யார் பார்க்க முடியும், நன்றாக கற்றறிந்த விஞ்ஞானபூர்வமாக ஜோதிடத்தை கற்றறிந்த அனுபவம் உள்ள ஜோதிடர் தான் பார்த்து அந்த மாறுபாடுகளை உணர்ந்து அதன் அடிப்படையில் பலன் சொல்ல முடியும். நண்பர்களே, மக்களே, தோழர்களே, உங்களுக்கான ஒரு வேண்டுகோள், எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் வாங்கணும்னா என்ன பண்ணுறீங்க, இந்த பொருள் நல்லதா, எவ்வளோ நாள் உழைக்கும், கேரண்டி இருக்கா, வாரண்டி இருக்கா, பிடிச்சிருக்கா, பிடிக்கல, இப்படியெல்லாம் கேட்டு செய்கிறீங்களே. ஒரு ஜோதிடரிடம் ஜாதகம் பார்க்க போகும் பொழுது நல்ல திறமையானவரா, படித்தவரா, அனுபவம் வாய்ந்தவரா, அவர் என்ன சாதிச்சிருக்கார், இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, கேட்டுருக்கீங்களா, இல்லை, எங்கே கூட்டம் நிறையா இருக்கோ அவர் வந்து சொல்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டுத்தனமான நம்பிக்கையோடு, எங்கே திபுதுபுன்னு கூட்டம் போகிறாங்களோ அங்கே சரின்னு நம்பிக்கிட்டு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து தவறான பாதையில் போய் ஜோதிடம் தவறுன்னு சொல்கிறதுல அர்த்தம் இருக்கிறதா? அப்போ நண்பர்களே சிந்தியுங்கள், ஜோதிடம் பார்க்கறதுக்கு போகணும்னா அவர் சரியான ஜோதிடராக இருக்கணும், அனுபவமிக்கவராக இருக்கணும், பல்வேறு நிலைகளில் பல்வேறு அற்புதங்களை எடுத்து பலன் கூறியவராக இருக்கணும். அப்படியாப்பட்டவற்ற கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக இருந்தாலும் போய் பலன்களை துல்லியமாக கேட்டறிந்து என்ன இருக்கோ என்ன அனுபவிக்கும் போகிறீங்களோ அதை புரிந்து கொண்டு சரியான பாதையில் வழிகாட்டுதலை பெறும் பொழுது நிச்சயமாக நிறைய பிரச்சனைகளும் குழப்பங்களும் விரயங்களும் உடல் உபாதைகளும் மருத்துவ செலவுகளும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் நிச்சயமாக உங்களுக்கு தீர்க்கப்படும் என்பதை புரிந்து கொண்டு நல்ல ஜோதிடரை அணுகி நற்பலன்களை பெற்று நர்வாழ்க்கை வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.